அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் வந்து 225ல 11th ஸ்டாண்டர்ட் ஜெனரல் மேத் பார்த்துக்கிறோம், எக்ஸசைஸ் 9.4 இல்லையா. ஸோ 12th கொஸ்டின், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 டு அ ஃபைனட் பை 3 எக்ஸ். இதுல நம்ம 2 வந்து வெளியே எடுத்துக்கலாம். இங்கே எக்ஸ்டென்ஸ் டு 0 டு அ ஃபைனட் எக்ஸ், இந்த 3யும் நம்ம வெளியே எடுத்துக்கலாம் பை எக்ஸ். வி நோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 எக்ஸ் சைன் தீட்டா பை தீட்டா. இதை கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஓட அப்படி எடுக்கலாம் இல்லையா. ஸோ அதுக்குனால என்ன பண்ணிக்கலாம், இங்கே எக்ஸ்பயர் இங்கே மல்டிப்ளை இன்டர் டிவைட் பை 4 அண்ட் மல்டிப்ளை பை 4 எடுத்துக்கலாம். இந்த கூட நம்ம அடுத்த ஸ்டெப்ல வெளியில் கொண்டு வந்துக்கலாம். ஸோ தட் யூ ஆர் 2/4 தென் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0. இதை நம்ம கம்ப்ளீட்டா சைன் எக்ஸ் பை 2 தென் இன்டர் x by 2 ஓவர் நம்ம ஓல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் இல்லையா. அப்படி வரப்ப இங்கே ஸ்கொயர் வரும், அதே மாதிரி இங்கே 2 ஸ்கொயர் என்ன வரும், 4 வரும், இங்கே எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வரும். இப்போ இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஃபார்முலா, ரெண்டாவது ஃபார்முலா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 சைன் தீட்டா பை தீட்டா ஈக்குவல் டு 1 சொல்ல முடியாது. அந்த ஃபார்முலா படி இங்கே வந்து நம்ம இந்த லிமிட்டை பார்த்துக்கலாம் எக்ஸ் பை 2 வரக்கூடியது. இன்னும் ஒரு சம இருக்கு, அந்த சம வந்து நம்ம இங்கே பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 14th கொஸ்டின், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 டான் 2x பை எக்ஸ் இல்லையா. அப்போ இங்கே லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 இங்கே டான் 2x மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2. இங்கே ஒரு பேரை நம்ம இங்கே 2x இருந்தால் இங்கேயும் அதுக்கு மாதிரி சைன் மாற்றணும் இல்லையா. ஸோ சைன் 2x பை காஸ் 2x, அதுக்காக இந்த இடத்துல என்ன இருக்கு, ஒரு எக்ஸ் இருக்கு. ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 சைன் 2x, இந்த இடத்துல இந்த எக்ஸ் இங்கே இருக்கு, இங்கே 1/cos 2x. போட்டிருக்கோம்
இந்த போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒன் லைன் போட்டு டோட்டலாக லிமிட் எக்ஸ் சாரி எக்ஸ் டு ஜீரோ காஸ் டு எக்ஸ். நம்ம காஸ் வந்து பிரச்சனையே இல்லை, வி நோ காஸ் ஜீரோ ஈக்குவல் டு ஒன், காஸ் டூ டூ இன்ட்டு ஜீரோவும் ஈக்குவல் டு ஒன். அப்போ நீங்கள் எக்ஸ் டு ஜீரோ அப்ளை பண்ணீங்கன்னா இந்த நமக்கு என்ன வந்து ஆன்சரு, ஒன் பை ஒன் வந்துமா. இது வந்து கம்ப்ளீட்டாக இங்கே மறக்காமல் என்ன போடணும்னு சொன்னேன், டூ போடணும். இந்த ரவுண்ட் பண்ணி பாரு, இங்கே டூ இயர்ஸ், இங்கேயும் டூ இயர்ஸ், இங்கேயும் டூ இயர்ஸ்ன்னு சொல்லி சொல்லணும். ஸோ இங்கே ஆல்ரெடி இங்கே ஒரு டூ இருக்கா, இதோட ஆன்சர் ஒன்னா, ஸோ த ஆன்சர் ஃபார் தி டூ. ஸோ திஸ் ஆல்சோ கரெக்ட். ஸோ இதனுடைய அடுத்த க்வெஸ்சன் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.